ஆமா இந்த பிரச்சனைக்கு இப்படியாப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது. உங்க பிரச்சனைக்குன்னு ஒரு பலன் இருக்குது. உங்களை அடிக்க வந்த பிரச்சனை, உங்களை தாக்க வந்த பிரச்சனை, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு பலன் இருக்குது, ஒரு வல்லம் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் ஒன்று, சாத்தான் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கான், அவனுடைய பலன். ரெண்டாவது, அந்த பிரச்சனைக்கு பிசிக்கலா ஒரு பலன் இருக்குது. ஒரு பிரச்சனை வந்தாலே அது நம்மளை அடிக்கிறதுக்கு தான், ஆமாவா இல்லையா? நம்மளை நொறுக்கிறதுக்கு, நம்மளை உடைக்கிறதுக்கு தான் ஒரு பிரச்சனை வருது. அப்ப அந்த பிரச்சனைனால நம்மளை காயப்படுத்த முடியும், வேதனைப்படுத்த முடியும், நம்மளை சாகடிக்க முடியும். ஹலேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா, ஆமா இந்த பிரச்சனைக்கு இப்படியாப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது, இதனால் நான் அழிந்து போவேன்னு சொல்லி பிரச்சனையோட வல்லமையை நம்பி இருக்கிறோம். காட் மை பாயிண்ட். நீங்க வாசிங்க மத்தேயும் 14:30. காற்று பலமாய் அடிக்கிறதை பார்த்து கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. முதல்ல இயேசுக்கு நேராய் நடந்து போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடல்ல, ஆழமான கடல்ல தைரியமா இயேசுவை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறான். ஆனா இயேசுவை பார்க்கிறவரிலும், இயேசுவை நம்பி இருக்கிறவரிலும் அவனால் நடந்து போக முடியுது. ஆனா சுற்றி அந்த காற்று பார்க்கும் பொழுது, கடலை பார்க்கும் பொழுது, அதாவது பிரச்சனைகளை பார்க்கிறான். தட் இஸ் த ப்ராப்ளம். அதை பார்த்த உடனே, ஐயோ காற்று பலமா இருக்குது, நான் பறந்துருவனோ, நான் மூழ்கிடுவனோன்னு சொல்லி அந்த அந்த காற்றையும் கடலையும் பார்க்கும் பொழுது அவன் நம்பிக்கை எங்க போயிடுச்சு? இப்ப பிரச்சனை மேல போயிடுச்சு. இதுதான் நம்மளோட சிச்சுவேஷன் இன்னைக்கு. இதுதான் நம்மளோட சிச்சுவேஷன். அதான் உன் நம்பிக்கை எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. நினைக்கிறியா உன் பிரச்சனை அழிச்சிடும்ட்டு? உனக்கு உன் நம்பிக்கை அங்கே தான் இருக்குதான்னு நான் உங்களுக்கு கேட்குறாரு. ஏன்னா பேதுரோ காற்றுக்கு இருக்கிற பலத்தை நம்புகிறான், பேதுரோ கடலுக்கு இருக்கிற வல்லமையை நம்புகிறான். ஹி ட்ரஸ்ட். அதனால தான் முழுக ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நம்ம லைஃப் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய போராட்டங்கள் வருது, நிறைய உபத்திரங்கள் வருது. நம்ம அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, ஐயோ இது பெரிய பிரச்சனை, என்னால் இதை கடந்து போக முடியாது, இது மிகப்பெரிய ஒரு காரியம், நான் இதில் மூழ்கிடுவேன், நான் அழிஞ்சு போயிடுவேன், நான் இதில் அடி வாங்கிடுவேன் சொல்லி நம்ம ஒரு 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 முடிவு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரச்சனையுடைய கெப்பாசிட்டியும் பலத்தையும் நம்ம நம்புகிறோம். வி ட்ரஸ்ட் இன் தட். ஹல்லேலூயா. God did not promise you a life without problem. ஆண்டவர் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தரேன்னு சொல்லி சொல்லவே கிடையாது. பிரச்சனை உள்ள வாழ்க்கை தானே உனக்கு தரேன்னு சொல்லுறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, ஆனா பிரச்சனையோட வல்லமையும் பலத்தையும் நம்ம நம்பி இருக்க கூடாது. When you do that, you fail, you lose your trust in God. ஹல்லேலூயா. இங்க தான் நம்ம உள்ளம் கலங்கி போகுது. ஐயோ என்ன செய்ய போறேன், எப்படி இதை நான் கடந்து போக போறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க எப்ப உங்க பிரச்சனையின் மேல், உங்க பிரச்சனைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அதாவது அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்தாலே, when you are afraid of your problems, it means you trust in the power of your problems. ஹல்லேலூயா. இங்க போட்டிருக்கு, பேதுரு பயந்தான் எழுதப்பட்டிருக்குது. He was afraid. அந்த காற்றையும் அந்த கடலையும் பார்த்து அவன் பயந்தான் எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு வார்த்தை என்னன்னா, அதோட வல்லமை மேல் நம்பிக்கை வச்சுட்டான். அதுக்கு என்னை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்குது, அது என்னை மூழ்கக்கூடிய ஒரு வல்லமை அதுக்கு இருக்குது, அதுக்கு பலன் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை வைத்துட்டான். ஹல்லேலூயா. எப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனையோட பவர் மேலே, அதோட பலத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அப்போவே அது கர்த்தரோட பெரிதாக நீங்கள் பார்க்குறீங்க. யூ ஆர் லுக்கிங் அட் தட் எஸ் பிகர் தென் காட். தேவன் பெரியவர் தான், தேவன் பெரியவர் தான். நம்ம சிந்தையில் அவரை பெரியவரா வைத்திருக்குமா, சிறிய ஒரு ஆளா வைத்திருக்குமா, தான் கேள்வி. When you look at your problem as big, பிரச்சனை பெருசா பார்க்கும் பொழுது நீங்க கடவுளை ரொம்ப சின்னதா ஆக்குறீங்க. அதனால்தான் அழகா யோவான் உலகத்தில் இருக்கிற மனுஷனை பார்க்கலாம், பிரச்சனைகளை பார்க்கலாம், நம்ம இருக்கிறவர் பெரியவர்னு அழிச்சு சொல்லிருக்காங்க. அதை மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க என்று சொல்றார். ஹல்லேலூயா. Because we often see our problems as big. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு அதான் பேர் நடக்குது. நடக்குதுன்னா ஆண்டவர் நீ நடந்து வாண்டத நடந்து வந்துட்டு இருக்கிறோம். இயேசுவை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கிறோம். இயேசுவை பார்க்கும் பொழுது, ஆஹா அவர் சர்வ வல்லவர், இவர் தண்ணி மேல் நடந்து வந்திருக்காரு, நானும் இப்போ தண்ணியில் நடந்து போயிட்டு இருக்கிறேன். இயேசு ரொம்ப பெருசா பார்க்குறோம். அதான் பிகினிங் ஸ்டேஜ். இயேசு ரொம்ப பெருசா பார்க்குறோம். பிக், கிரேட்டர், சர்வ வல்லவர், தண்ணீர் மேல் நடந்து வராரு,
பிரச்சனை வர்றதுக்கு முன்னே ஆஹா இயேசு போல வருமா, என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்னு பாட்டெலாம் பாடும். ஆமாம் இல்லையா? அவர் சர்வ வல்லவர் எல்லா பாடும். நம்ம பாடல் நல்லா அவரை ஆராதிச்சு அவரை வோர்ஷிப் பண்ணி அவர் நன்மையிலாம் சொல்லி அவரை துதிப்போம். ஆனால் பிரச்சனை வரும்பொழுது என் இயேசு ஏன் கைவிட்டார், என் இயேசு ஏன் என் கைவிட்டார்னு சொல்லி தான் நீங்கள் பாடுவீங்க. உள்ளத்தில் வாய் வேணா என் இயேசு நல்லவர் கைவிட மாட்டான்னு சொல்லுவீங்க, ஆனால் உள்ளத்தில் இயேசு என்னை கைவிட்டுட்டார், இயேசு என்னை கைவிட்டுட்டார் இப்போ தான் பாடுவீங்க. Hallelujah. You see him as a too small for you. Hallelujah. Most of the problems. நம்ம ஏன் மூழ்க ஆரம்பிக்கிறோம்? அன்னைக்கு பேதுரு மூழ்கி போகிறோம். ஏன் மூழ்க போகிறதுமா? இதான் காரணம். பிரச்சனையை பெருசாக பார்க்குறோம். We look at the troubles, the problems, the trials is too big, bigger than Jesus. Hallelujah. உங்களோட ஃபோக்கஸ் மட்டும் நவந்துருச்சுன்னா, இயேசுவை விட்டு போயிருச்சுன்னா, எங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அது உங்களுக்கு பெருசாக தெரியும். அதான் ரொம்ப பெருசாக தெரியும். ஹலேலூயா. அதான் நம்ம கவனம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நம்பிக்கை நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். உங்களை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக செய்திகளை கொடுக்குறார். உங்களை கொரெக்ட் பண்ணுறாரு, எடிஃபை பண்ணுறாரு, சீர்திருத்தம் பண்ணுறாரு, அப்புறம் உற்சாகமாக உங்களை பலப்படுத்துகிறாரு, ஆவியில் நிரப்பு பிரசனத்தில் உங்களை பலப்படுத்துகிறாரு. நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது ரொம்ப உற்சாகமாக போய் இந்த வாரத்தை நான் எப்படி நான் கடந்துருவேன், என் தேவன் என்னோட இருக்கிறார் சொல்லி தைரியமாக போவீங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன பிரச்சனை வரும், இயேசுவை மறந்துடுவீங்க, இயேசுவை மறந்துடுவீங்க. உங்களால் அந்த பிரச்சனைக்கு மேலே நடந்து போக முடியாது. நீங்கள் இயேசுவை மறந்துட்டீங்க. திருப்பி புதன்கிழமை ஒரு கூட்டம் நடக்கும், திருப்பி எழுப்புவீங்க, வியாழக்கிழமை திருப்பி விழுவீங்க, இயேசுவை மறந்துடுவீங்க. ஹல்லேலூயா. திஸ் இஸ் அவர் ரியல் கண்டிஷன் டுடே. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஃபோன் அடித்து எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களை அப்படியே ஆண்டுக்குள்ளே இணைக்கிறதாக இருக்குது. கொஞ்சம் விட்டால் நீங்கள் தூரமாக போயிடுவீங்க, ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவீங்க. இதுதான் காரணம். ஹல்லேலூயா. நம்பிக்கை உங்கள் வாழ்க்கை மேலே போயிடும், உங்கள் சூழ்நிலை மேலே போயிடும். சூழ்நிலை தேவனையை மறந்துடுங்க. ஆண்டு ரொம்ப சின்னதாக பார்ப்பீங்க. பெருசாக பார்த்த ஆண்டு இப்போ உங்கள் பாக்கெட்டில் இருப்பார். ஆண்டு என் கூட தான் இருக்கிறார், ஆண்டு என் கூட தான் இருக்கிறார், என் ஹார்ட்டில் தான் இருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சின்னதாகிட்டார். He is big God, great God. The thing is, your mind makes him small in your life. Unga mindset la thani romba chinada aikkareenga avaru. Hallelujah. Yesu periyavar. Ungal prachnai ungala unda alikka mudiyadhu. Unga prachna vandu ungala bayamurtha mudiyum. Ungala apdi konja neram apdi aada veikka mudiyum. Hallelujah. Ana ungala anuga mudiyadhu. They can never touch you. They can never touch you unless God permits them. Hallelujah.